அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயீசர்வசக்தி சுயவிழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவங்கள், மறைஞான விளக்க உரைகள், மேன்மேலும் தனிமனித ஆத்ம மேம்பாட்டிற்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் அறிவுறுத்தி கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இன்று பகவானோடு நாம் பிணைந்து கொண்டு ஆத்மார்த்தமாக அன்பு செய்து கலந்து கரைந்து உருகி அவரை பற்றி ஒரு பாமாலையை போற்றிவிட்டு பிறகு அவரிடம் நம்மையே சரணாகதி செய்வதற்கான சில விஷயங்களை மேற்கொள்வோம். முதலில் குருவை போற்றுவோம். குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இருபத நிழலை முப்போதும் காப்பு காப்பு. இவ்வாறாக பகவானை ஆத்மார்த்தமாக நீங்கள் கூறி வாருங்கள். இப்பொழுது பகவானுடைய பேராற்றலை உணர்ந்து தெளிந்து கரைந்து அவரோடு பிணைந்து கொண்டு அனுபூதி அடைய இந்த பாமாலையை நீங்களும் சேர்ந்து உள்வாங்கி ஆத்மார்த்தமாக பிணைந்து கொள்ளுங்கள். எங்கள் சாயனையே சத்குருநாதரை மகாராயரை எங்களுடைய தாயுமானவரை, உம்மை நாங்கள் யாவரும் யாசிக்கின்றோம். எங்கள் குருராயரே, உம்மை சுவாசிக்கின்றோம். உம்மில் உயிருடன் ஒன்றாகின்றோம் அல்லவா? உம் அன்பின் ஆதிக்க மூல பேராற்றலை உணர்ந்து தெளிந்து கரைந்து உம்மோடு கரைகின்றோம் நாங்கள் யாவரும் எங்களுடைய சத்குருநாதரே. அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் உம்மை எதில் இல்லையென்று தேடுவேன் எங்களுடைய சாயனை. யான் காணும் அனைத்திலும் நிறைந்த உன்னை எதில் நீ இல்லை என்று தேடி எந்த வஸ்துவை உமக்கு ஓமானமாக நான் கூறுவது எமது சாயனை. காட்சி பொருளும் நீராகின்றாயே, சாட்சியாகவும் இருப்பது நீர்தானோ? அண்ட சராசரத்தை ஆட்சி செய்யும் மூல பொருளாகவும் இருப்பது நீர்தானே எங்கள் சாயனை. எமது அன்னையே, எங்கே பார்த்தாலும் அதில் நீர்தானே உறைந்து இருக்கின்றாய். எதிலும் நீர், எங்கு நோக்கினாலும் நீர் அல்லவா? உயிரிலும் நீர், உணர்விலும் நீர், காற்றிலும் நீர், காலத்திலும் நீர், காண்கின்ற பொருளிலும் நீர், எண்ணங்களில் நீர், ஏற்றத்தில் நீர், சுவாசத்திலும் நீர் அல்லவா? எங்கள் வாசத்திலும் நீர், வாசிப்பிலும் நீர், நேசத்திலும் நீர், பரிவிலும் நீர். யான் பரிதவித்து நிற்கும் போதும் நீர்தானே வருகின்றாய் எமது சாயனை. எங்களது வாழ்விலும் நீர், வறுமையிலும் நீர், எங்களுடைய துன்பத்திலும் நீர் அல்லவா? இன்பத்திலும் நீர்தானே இருக்கின்றாய் சமநிலையை போதிக்க. யான் வீழும் போதும் நீர், யான் வாழும் போதும் நீர்தானோ எங்களது சாயன்னையே. அனைத்திலும் நீர்தானே வாசம் செய்கின்றாய். எதில் வேதம் பார்ப்பேன் எமது சாயன்னையே? யாரை வெறுப்பேன்? யான் வெறுப்பவரும் நீரல்லவா எமது சாயன்னையே. ஏனெனில் யான் வெறுத்த மனிதரிலும் உயிராக நீர்தானே ஆட்சி புரிகின்றாய் எமது சாயன்னையே. யாராய் நினைக்கின்றேனோ அவராய் நிற்கின்றாயே. யாவரையும் காத்து அகிலத்தில் சிறக்கின்றாயே எமது சாயன்னையே. தோராயமாய் திரிந்த என்னை தூக்கி நிறுத்தி தோளில் சுமந்தவரும் நீர்தானோ? பாராமல் என்றாலும் பக்கத்தில் இருக்கின்றாயே எமது சாயன்னையே, பங்காளியாய் நின்று துயரங்கள் பகிர்கின்றாயே எமது சாய் ரத்தினமே. வேறாக நீ இருக்க பழமாக இனிக்கின்றோமோ? ஒன்றாக நினைத்தாலும் 100ஆக தெரிகின்றாயே. அகில உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளனாக நீர் இருக்கின்றாயே. குருவாய் வந்து எங்களுடைய குறைகளை போக்குகின்றாயே. குறைகளை நீக்கி குன்றின் மேலிலிட்ட விளக்கின் சுடரை போல் எம் உள்ளத்தை ஒளிர வைத்தாயே எமது சாயன்னையே. எங்களது சீரடி அரசரே, வாழ்க்கை பாடமதனை எனது மாய மனதிற்கு புரியும்படி புகட்டுகின்றாயே. தந்தையாக இருந்து தன்னந்தனியாக தவித்த என்னை பாதுகாத்து பாதுகாவலனாகவும் இருக்கின்றாயே எங்களது சாயன்னையே. தனித்து கண்மூடி கதரும்பொழுது ஒளி சுடராக உள்ளத்தை நிறைக்கின்றாயே. நிறைத்த என்னை எம்மையும் நாம் என்கின்ற தன்மையில் உருமாற்றுகின்றாயே, உருவேற்றுகின்றாயே. உங்களுடைய தோல் மீதன்னை வைத்து உலகை காட்டுகின்றீர்களே எங்களது சாயன்னையே. தாயாய் இருந்து தரணியை எம் எழுத்து மூலமான கற்றுக் கொடுக்கின்றாயே. தாயாய் இருந்து யாரும் உணராத பேரன்பை எம்மீது சொருகின்றாயே. தூய அன்பின் மூலத்தை உணர்த்தி விட்டவர் நீர்தானோ என் சாயன்னையே. அன்னைக்கு மேலாக அன்பு செலுத்தி என்னை உரைய செய்து விட்டாயே எங்களது சாயன்னையே. உம்முடைய அன்பிற்கு நிகழ்தான் உண்டோ இவ்வுலகில் எமது சாயன்னையே? எதிரிலும் நீர் நிகரில்லை. நிகரில்லாத அந்த நிகராக இருப்பவர் நீர்தானோ? உனக்கு நீனே சரிசமமாக இருக்கின்றாயே. உம் அன்பை உணரும் போது ஆனந்த கண்ணீரை வரவழைக்கின்றாயே எமது சாயன்னையே. இதுவே பரன்வசம் என்கின்றாயே. அன்பே அனைத்தும் என்பதை உம்முடைய பேராற்றலை உணர்ந்த கணம் உறைந்து போனேன் என்னுள் எமது சாயன்னையே. உறைந்த கணம் அறிந்தேன் எமது சாயன்னையே என்னுள் ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதனை. எம் மாயை கண்ணோட்டத்தால் உம்மை வேற்றுமைப்படுத்தி பார்த்த என்னை வேறாக யானே இருக்கின்றேன் என உணரச் செய்தாயே எமது சாயன்னையே. எனக்குள் வேறாக சாய்நாதமாக இருந்து மாயையின் பிடியிலிருந்து விளக்கினாயே எமது சாயன்னையே. சத்தியம், தர்மம், மனிதநேயம், மனிதம் என்பது என்ன என்று சூக்ஷமமாக உணர வழிநடத்தினாயே. நீர் எம் இல்லத்தில் வாசம் செய்து இல்லத்தை இறையரமாக மாற்றினாயே எமது சாயன்னையே. என்னை உம்மை மட்டும் நோக்கச் செய்து மூல சூக்ஷமத்தை போதித்தாயே. பாசாங்கு செய்து வேஷம் போடும் மானிடரை இனம் கண்டு ஒதுங்கச் செல்ல கற்றுக் கொடுத்தாயே எமது சாயன்னையே. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதனை உமது வாக்கின் மூலம் நடைமுறைப்படுத்தினாயே எமது சாயன்னையே. குழந்தையா என்னை உன் மடியில் சீராட்டும் பொழுது யான் வெள்ளியந்து குழந்தையாகின்றேனே. கள்ளம் கபடமில்லாது யான் உம்மோடு கரைகின்றேனே எமது சாயன்னையே. கள்ளம் கபடமற்ற தூய உள்ளம் கொண்ட குழந்தைகளாக எங்களை உருவாக்குகின்றாயே எங்களது சாயன்னையே. சொற்களால் உமது பேராற்றலை உருவகச் செய்ய முடியாத எமது சாயன்னையே. உம்மை உணர்ந்தால், உம்மில் கரைந்தால், கலந்தால் மட்டுமே முடியும் எமது சாயன்னையே. அதனை எவ்வாறாக நாங்கள் கூறினாலும் அதற்கு எதுவுமே நிகர் இல்லைதானே எமது குழந்தைகளே. ஆம் அன்பர்களே, எமது குழந்தைகளே ஆத்மார்த்தமாக கரைந்து அவரின்பால் அனைத்தையும் ஒப்படைத்து அவர் காட்டிய நேர் வழிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய சாயனனுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்னை இவ்வாறாகத்தான் இருக்கின்றார். எந்த ஒரு வார்த்தையாலும் அவரை உருவகம் செய்ய முடியாது எமது குழந்தைகளை. ஆகவே எமது சாயன்னையே, நாங்கள் வாழ்நாள் முழுதும் உன்னடி கிடந்து தொழுதி பணி செய்து கிடக்க வரம் தருவாயோ. உம்மை தாழ்பணிகின்றோம், தொழுகின்றோம் எமது சாயன்னையே. சீரடியில் வாழ்கின்ற சீராளனே, சீரடி அரசரே. ஆகவே எமது குழந்தைகளை. தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு நாமத்தை செப்புவது. ஆகவே குருவில்லாமல் திருவில்லை. குருவின் பாதையே ஆதி மூல திருவி அடைய சிறந்த வழியாக நாம் எண்ண வேண்டும். நமது குழந்தைகளை உணருங்கள், போற்றுங்கள். கலந்து கரைந்து உருகி ஆத்மார்த்தமாக அலைமாறாத அன்பு செய்து பிணைந்து கொண்டு அவருடைய முழுமை தன்மை உணர முயற்சி செய்யுங்கள் எமது குழந்தைகளை. இப்பொழுது இந்த பிணைதலோடு பகவானிடம் சரணாகதியையும் நம்மை அவ்வாறே முழுமையாக பகவானுடைய பாத கமலத்தில் நம்மை உட்புகுத்தி கொண்டு நம்முடைய அனைத்தையும் சரண் செய்து சம்பூர்ண சரணாகதியை மேற்கொள்வோம். எங்களது மகாராயரை சத்குருநாதரை, எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள். எங்களது குருநாதா, அந்தர்முகமாக செய்யுங்கள். எங்களது புத்தியையும் சொல் செயல் மனதை நித்திய அனுத்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம், எல்லா உலக பொருள்கள் மீதும் பற்றின்மை ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் எங்களது குருநாதா. ஆன்மாவையும் உடலையும் உம்மிடம் ஒப்புவித்தோம். அதாவது உடலுணர்வு மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை உம்மிடமே சரணாகதி செய்கின்றோம். எங்களது கண்களை தங்களதாக்குங்கள் எமது குருநாதா. அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணராமல் இருக்கின்றோம், இருப்போம். இனிமேலும் இவ்வாறாக கடைபிடித்திருப்போம் எங்கள் மகாராயரை. தங்கள் சங்கல்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் எங்களது சத்குருநாதரா. தங்களுடைய பாதாம் உயரத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும் எங்களது குருநாதரே. எங்களுடைய மனதை கண்ணாடியை போல் தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கிவிடுங்களேன் எங்களது மகாபுருஷரே, சீரடி நாதரே. குருவின் வசனத்திலும் வேதாந்த கருத்துகளிலும் அசையாத நம்பிக்கையை எங்கள் மனம் பெறட்டும். ஆத்ம போதனையை எங்களுடைய மனதுள் முத்திரையிடுங்களேன் எங்களது சத்குருநாதரே. இவை அனைத்திற்கும் மேலாக ஞானத்தின் சூக்ஷமங்களை எங்களுக்கு புரியும்படி செய்யுங்கள். அனுபவம் ஞானம் இல்லாத சொல் சிலம்பம் எத்தகைய ஆன்மீக முன்னேற்றத்தை சாதிக்க முடியும் குருநாதரே? ஆகவே பகவானை, தாய்மானவரை, எங்களுக்கு அருள் புரியுங்கள். உம்முடைய சக்தியினால் எங்களை ஆத்ம ஞான அனுபவத்தில் மூழ்கும்படி செய்யுங்களேன் எமது சத்குருநாதரே. நாங்கள் இறையுடன் இரண்டர கலக்க அருளுமாறு வேண்டுகின்றோம். எங்களுடைய அகங்காரத்தை உம்முடைய பாதங்களில் சரணாகதி செய்கின்றோம். எங்களுடைய சுமைகளும் பொறுப்புகளும் உம்முடையவனவே. ஏனெனில் எங்களுக்கென்று தனிப்பட்ட இருப்பு ஏதும் இனியில்லை எங்களது மகாராயரே. எங்களுடைய தேகாபிமானத்தை நீக்கி விடுங்கள். எங்களுக்கு சுகமும் வேண்டா, துக்கமும் வேண்டா. எங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தேவரீர் விரும்பியவாறு பொம்மலாட்ட நூல்களை இழுக்கலாம் அல்லது நீங்களே நாங்களாகி விடுங்கள் எமது சத்குருநாதரே. சுக துக்கங்களின் அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களது மகாராயரே. எங்களுக்கு அவை பற்றிய தொல்லை எதுவும் வேண்டா. உம்மிடத்தில் எங்களுடைய அன்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளரட்டுமே எங்களது மகா புருஷரே. மங்களங்களுக்கு அடித்தளமானவரே, அலைபாயும் எங்களுடைய மனம் உங்களுடைய பாதங்களில் ஓய்வு பெறட்டும். நீங்கள் அல்லாது வேறு யார் எங்களிடம் இதமான வார்த்தைகளை பேசுவார்? வேறு எவர் எங்களுடைய துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் முடிவு கண்டு மனதிற்கு சாந்தியளிக்க முடியும்? நீங்கள் உங்களை போல் உற்று நோக்கி எங்களை வழிநடத்த வேறு எவர் உள்ளார்? ஆகவே மகாபுருஷரே, சத்குருநாதரே, எங்களை உற்று நோக்கி எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கவனித்து எங்களுடைய சொல் செயல் மனதை நேர்கோட்டில் இயங்க வைத்து சித்தம் தெளிவடைய எங்களுக்கு உந்துசக்தியாக இருங்கள் எங்களது குருநாதரே. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். புலன்கள் ஐந்தும் மனமும் எப்பொழுதும் உங்களது வழிபாட்டிற்கே உறுத்தாகட்டும். வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்பொழுதும் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள் எங்களது சத்குருநாதரே. அப்பொழுது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் அல்லவா? ஆகவே எங்களது குருநாதரே, எங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு நாங்கள் பாவித்த பாவனைக்கு ஏற்றாறு போல நீங்கள் உங்களுடைய ஆற்றலை உருவேற்றிக் கொண்டு எங்களை வழிநடத்துகின்றீர். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற அனைத்து செயல்களையும் கண்காணித்து விழிமுடாது எங்களுக்கு சேவகனாக இருப்பேன் என்று கூறினேரே எமது சத்குருநாதரே. ஆகவே எங்களுடைய காமம், லோபம், மதம், ஆச்சரிய அனைத்தையும் ஒப்படைக்கின்றோம். சொல், செயல், மனதில் ஏற்படுகின்ற அனைத்து அதிர்வுகளையும் எண்ணத்தின் செயல்பாடுகளையும் நாங்கள் என்னவெல்லாம் ஐம்புலன்கள் வழியாக இருந்து வைத்திருக்கின்றோமோ அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களை முறையான ஒரு பாதையில், நேர்மறையான வழிமுறைகளில், மனிதநேயத்தோடு, மனிதாபிபாத்தோடு, மனிதாபிமானம் என்கின்ற அந்த முழுமைத்தன்மை உணர்ந்து நாங்கள் அனைவரும் மனிதம் போற்றி புனிதநிலையை அடைய நீங்கள் எங்களுக்கு உந்து சக்தியாக இருங்கள். மாய சுழற்சியால் நாங்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம் அனைவரும். ஆகவே கர்ம வினைகள் ஒரு பக்கம், மாயையால் நாங்கள் கவர்ந்திருக்கப்பட்டு செய்வதெரியாது திகைத்து மீண்டும் மீண்டும் அதன் சுழற்சியிலேயே நாங்கள் எங்களை உட்புகுத்தி கொண்டு வாழ வழி தெரியாமல் இருக்கின்ற உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் எமது அன்னையே. எமது அன்னையே, உங்களை தவிர மிகுந்த கவனத்துடன் உற்று நோக்கி ஒவ்வொரு செயலையும் அனுபவ ரீதியாக உணர்த்தி ஒவ்வொரு மனிதனுடைய சொல், செயல், மனதை, அவனுடைய செயல்பாடுகளை, ஐம்பலனால் விதித்து வைத்திருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் உங்களால் மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு நிலையில் மாற்றியமைத்து சத்திய பாதையில் வடிவமைக்க முடியும். ஆகவே எமது சத்குருநாதரே, நீங்கள் உங்களது குழந்தைகள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு எந்த தவறும் செய்திருந்தாலும் பொறுத்தார் கொண்டு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை அவர்கள் கேளாமலேயே நீங்கள் செய்து உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்ற இதனை முன்வைக்கின்றோம். ஆகவே வேண்டியது அனைத்தும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களோடு நோய் நொடி இல்லாத கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கி அனைவரும் பேரானந்தமாக வாழ நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என் அந்நாளில். ஆகவே எங்களது சத்குருநாதரே, எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வாழ்வினுடைய இயக்கத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். முழுமை சரணாகதி செய்கின்றோம். இனிமேல் எவ்வித உலகாயுத நிலைகளுக்காக உங்களிடம் வராமல் எங்களை நாங்களே உற்று கவனித்து விழிப்புணர்வோடு எங்களுடைய செயல்களை, பேசும் சொற்களை, ஏற்றுக்கொள்கின்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் ஒரு உயர்ந்த நிலையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொண்டு உங்களிடம் சரணாகதி செய்கின்றோம். ஆகவே எங்களை உற்று நோக்கி உம்முடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை எங்களுக்கு நல்குமாறு நாங்கள் அனைவரும் ஒரு சேர வேண்டி விரும்பி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது மகா புருஷரே, சத்குருநாதரே, தாய்மானவரே. எமது குழந்தைகளை சாயனிடம் அனைத்தையும் வைத்துவிட்டோம். ஆகவே மனமுருகி பகவானிடம் சரணாகதி செய்து பகவானை போற்றி இந்த நாளில் பகவானுடைய முழு அனுகிரகத்தையும் பெறுவதற்குரிய ஒரு பதிவாக இருந்திருக்கின்றது. பகவான் அனைத்தையும் செய்வார். அது எப்பொழுது விரைவாக செய்வார் என்றால் பகவான் உபதேசித்திருக்கின்ற அனைத்து அருள்மொழிகளையும் கேட்டு உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சிக்கும் பொழுது அதில் இடையூறு வந்தால் அதனையும் மீண்டும் சரணாகதி செய்துவிட்டு இவ்வாறாக எம்மால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை உங்களுடைய உபதேச மொழிகளை. ஆகவே அந்த நிலையிலும் நீங்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு உந்து சக்தியாக உங்களுடைய உபதேச மொழிகளின்படி வாழக்கூடிய தன்மை எங்களுக்கு அருளுங்கள் என்று நாம் பகவானிடம் மீண்டும் 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 நம்முடைய ஒவ்வொரு நிலையையும் படிப்படியாக சரணாகதி செய்து நம்மை திருத்திக் கொண்டு நம்முடைய செயலை, குணங்களை, பண்புகளை, பேசும் சொற்களை, வாழ்வியல் செயல்பாடுகளை அனைத்திலும் ஒரு உயர்ந்த நிலையை வருவதற்குரிய முறைகளை நாம் பகவானிடம் பிரார்த்தித்து அதனை மாற்றிக்கொள்ள முனையும் போது பகவானுடைய பேராற்றல் மிக விரைவாக நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து நம்முடைய இலக்கை நோக்கி நாம் முன்னேறி செல்ல மிகச்சிறந்த ஒரு படிப்பினையை புகுத்தி நம்மை உயர்த்தக்கூடிய நிலையாக அது நம்மிடம் உருவேற்றிக் கொள்ளும். ஆகவே அச்சமும் கவலையும் வேண்டாம் என்பது குழந்தைகளை. நம்பிக்கை பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளில் எதிலும் உண்மையும் நேர்மையும் மனிதநேயமும் மனிதமும் வைராகியமும் நிறைந்த ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்த்துக் கொள்கின்ற பட்சத்தில் பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் விரைவாக கிட்டும். ஆகவே நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி சாயினில் வாழ்வோம், சாயை பணிவோம், அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம்.